वेलकम टू राजी मुरली व्लॉग्स चैनल नम्मा इंद पदिविल पाकपोरम विभूति अभिषेकम मट्टुमे कानम विनायगर अद पत्ति इंद पदिविल पोड़ पोरें पूसा पाथिंगना सब्सक्राइब पनंगा पकतल इरुक्क बेल आइकन टच पनिट्टु लाल बटन तोडुंगा मत्तवंगलुक्कु शेयर पनंगा नम्म प्लेलिस्ट पोय मत्त वीडियोस पारुंगा। विनायगर नान्गु करंगलुडन तुम्बिक्कै एन्नुम ऐंदावदु करत्तैयुम कोंडुल्लदाल ऐंगरन एन्रु पेयर पेट्टुल्लार। विनायगर तन् नान्गु करंगलिल अंगुसम पासम एळुत्तानी कोळुक्कट्टै आगियवैयुम ऐंदावदु करमागिय तुम्बिक्कैयिल अमुद कलशमुम वैत्तिरुप्पार। इदिल एळुत्तानी उलगै सृष्टि செய்வதையும் கொழுக்கட்டை காத்தல் தொழிலையும் அங்குசம் அழித்தலையும் பாசம் மறைத்தலையும் தும்பிக்கையில் ஏந்தியிருக்கும் அமுத கலசம் அருளையும் காட்டுகின்ற குறியீடுகள் ஆகும். இத்தகைய மகத்துவம் வாய்ந்த விநாயகருக்கு குட்டி கொள்ளுதல், தோப்புக்கரணமிடுதல், சிதர்காய் போடுதல், கொழுக்கட்டை படைத்தல் என வழிபாட்டு முறைகள் பல இருந்தாலும் பிரதிட்சணம் எனப்படும் வளம் வருவது சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் விபூதி அபிஷேகம் மட்டுமே காணும் விநாயகர் எங்கே இருக்கிறார் என்று அறிந்து கொள்வோம். விநாயகரின் பலவிதமான வடிவங்களில் விபூதி விநாயகரும் ஒருவராவார். முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை பணிந்து வணங்குபவர்களுக்கு அனைத்து அருளும் கிடைக்கும். பிறவிகளை கொடுக்கும் கர்ம வினைகளை விநாயகர் முற்றிலுமாக வேரறுத்து நம்மை காப்பதாக ஐதீகம். இத்தகைய மகத்துவம் மிக்க விநாயகப் பெருமான் பல்வேறு வடிவங்களில் பக்தர்களுக்கு காட்சி அளித்து அருள் புரிவது சிறப்பாகும். மதுரை மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் தெற்கு கோபுரத்தை கடந்து உள்ளே நுழையும் போது பொற்றாமரை குளக்கரையில் கன்னி மூலையான தென்மேற்கில் விபூதி விநாயகர் வீற்றிருக்கிறார். பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே திருநீர் அபிஷேகம் செய்து இவரை வழிபடுவது சிறப்பு. விபூதி விநாயகருக்கு மகம், உத்திரம், விசாகம், கேட்டை, பூராடம், நட்சத்திர நாட்களில் திருநீற்றால் அபிஷேகம் செய்திட எண்ணிய எண்ணம் விரைவில் நிறைவேறும் என்பது ஐதீகம். தொடர்ந்து எட்டு தேய்பிரை அஷ்டமி, சங்கடஹர சதுர்த்தி மற்றும் விநாயகர் சதுர்த்தி நாட்களில் நம் கைகளால் விபூதி அபிஷேகம் செய்து அருகம்புல் சாற்றி நெய்தீபம் ஏற்றி வழிபட நிறைந்த செல்வம், உடல் ஆரோக்கியம் வளமுடனும் வாழலாம். விபூதி விநாயகரை போன்றே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மிக பிரபலமாக இருப்பதுடன் எட்டடி உயரத்தில் நான்கு திருக்கரங்களோடு அமர்ந்த கோலத்தில் பிரம்மாண்டமாக காணப்படுபவர் முக்குறுணி விநாயகர். ஒருமுறை மதுரையை ஆட்சி செய்த திருமலை நாயக்கருக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டது. தன்னுடைய வயிற்று வலி நீங்கினால் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஒரு தெப்பக்குளம் கட்டித்தருவதாக வேண்டி நோய் நீங்க பெற்றார். அதையடுத்து தெப்பக்குளம் தோண்டும் பணியின் போது பூமிக்குள் இருந்து கிடைத்த பிரம்மாண்டமான விநாயகர் சிலையே இந்த முக்குறுணி விநாயகர். இந்த விநாயகருக்கு முக்குறுணி அரிசியில் ஒரு குறுணி என்பது 6 படி, முக்குறுணி என்பது 18 படி பிரம்மாண்டமான கொழுக்கட்டை தயாரித்து படைக்கிறார்கள். எனவே இவர் முக்குறுணி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். அருகில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை வழிபட்டு ஆனைமுகத்தோனின் அருளை பெற்றிடுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.